திருக்குறள் அதிகாரம் 2 வான் சிறப்பு பால் அறத்துப்பால் இயல் பாயிரவியல். குறள் 20 நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வான் என்று அமையாது ஒழுக்கு. பொருள் எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும். அலகாபுரி என்னும் நாட்டை சந்திர சூடாமணி என்னும் மன்னன் ஆட்சி செய்கிறார். அவருடைய ஆட்சி காலத்தில் மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கொள்ளையர்கள் அவரோட நாட்டுக்கு வந்தாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாரையுமே மிரட்ட ஆரம்பிச்சாங்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் உடனே போய் எடுத்துட்டு வாங்க. அப்படி நீங்க எடுத்துட்டு வந்தா உங்களை நாங்க உயிரோடு விட்டுட்டு போவோம், இல்லாட்டி உங்களை இங்கேயே கொண்டுவோம். புரிஞ்சுதா? ஊர் மக்கள் எல்லாரும் அவங்களோட மிரட்டலுக்கு பயந்து அவங்களோட நகை பொருள் பணம் எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த பழக்கம் தொடரவும் ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமாக. கொள்ளையர்களோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருந்தது. கொள்ளையர்கள் பற்றின தகவலும் ராஜாவுக்கு தெரிய ஆரம்பித்தது. ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. உடனே தன்னோட படை தளபதியை அழைச்சு அவர் சொன்னாரு, தளபதியாரே, கொள்ளையர்களை கைது செய்து அழைத்து வாருங்கள். படை தளபதியும் கொள்ளையர்களை தேடி புறப்பட்டார். கிராமமா போனார். கடைசியில கொள்ளையர்களை பார்த்தார். அவர்களை பின்தொடர்ந்து போய் அவங்களோட இருப்பிடத்தையும் தெரிஞ்சுக்கிட்டார். கொள்ளையர்களோட சண்டை போட்டு கொள்ளையர்களோட தலைவனை ராஜா கிட்ட கொண்டு வந்து நிறுத்தினாரு. அரசே, இவன் தான் கொள்ளையர்களின் தலைவன், இவனை மட்டுமே பிடிக்க முடிந்தது, இவனது கூட்டாளிகள் தப்பித்து விட்டனர் அப்படின்னு ராஜா கிட்ட சொன்னார். ராஜா கடுமையான தண்டனையும் வழங்கினார். இவர்களை சிறையில் அடையுங்கள். இது எல்லாத்தையுமே மக்கள் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் கூட அந்த நாட்டோட மந்திரி முன்னாவும் இருந்தாரு. முன்னாவுக்கு ராஜா கொடுத்த தண்டனை சுத்தமா பிடிக்கல. மன்னிக்க வேண்டும் அண்ணா, இது போன்ற குற்றங்கள் புரிபவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பதே தவறு என நான் நினைக்கிறேன். அமைச்சரே, கடுமையான தண்டனை கொடுக்காவிட்டால் குற்றங்கள் எப்படி குறையும்? பொதுவாக நீங்கள் சொல்வது சரிதான் அண்ணா, ஆனால் இது போன்ற குற்றங்களை வேறு விதமாகத்தான் பார்க்க வேண்டும். அமைச்சரே, வேறு விதமாக பார்க்க வேண்டும் என்றால் எப்படி பார்க்க வேண்டும்? மன்னா, கடந்த ஆண்டு நம் நாட்டில் மழை பெய்யவில்லை. நாட்டின் பல பகுதிகளில் கடுமையான பஞ்சம். இதன் காரணமாகத்தான் திருட்டு அதிகரித்து இருக்கிறது. வறுமையின் கொடுமை காரணமாக திருடுபவர்களை மேலும் துன்பத்துக்கு ஆளாக்குவது சரியல்ல என்பது என் கருத்து. இது போன்ற குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது என்கிறீர்கள், வேறு என்னதான் செய்வது குற்றங்களை தடுக்க? மன்னா, மழை பொழிய தேவையான காரணிகளாகிய மரங்கள், காடுகள், கடல், ஆறு, குளம், ஏரி போன்றவைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். உதாரணமாக, இது போன்று வறுமையில் வாடுபவர்களை வைத்து நாட்டின் பல இடங்களில் மரங்கள் நடலாம், புதிதாக கிணறுகளை வெட்டலாம், குளங்களை ஆழமாக்கலாம், ஆறுகளை இணைக்க வழி செய்யலாம். இதன் காரணமாக வறுமையில் வாடுபவர்களுக்கும் சம்பளம் கிட்டும், குற்றங்கள் தடுக்கப்படும், நாட்டில் மழை பொழிவும் அதிகரிக்கும். மந்திரி முன்னா சொன்னது ராஜாவுக்கு சரின்னுப்பட்டது. உடனே அவர் சொன்ன எல்லா திட்டங்களையும் செயல்படுத்த சொல்லி ஆணையும் பிறப்பிச்சார். இந்த உலகத்தில் மழை இல்லாமல் போனால் ஒழுக்கமும் இருக்காது அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு நல்ல சான்று.